நேரம் சொல்றாங்களேன் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யுங்கிறான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரர்கள் உலகத்திலே பிறக்கவில்லை. ஒரு கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு மணி நேரத்தை எவனாலும் இந்த உலகத்திலே பெற முடியாது. அப்படி என்றால் நேரத்தினுடைய அருமையை தமிழர்களாகிய நாம் முழுமையாக உணர்ந்திருக்கின்றோமா? இந்தியர்கள் பொதுவாக கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் அமைந்திருக்கின்றது. இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. 3 மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜெர்மனி போகணும். நான் என்னோட மனைவியை அழைச்சிட்டு போயிருந்தேன். காரணத்தோடு சொல்றேன். 8:30 ட்ரெயின், 47,000 ரூபாய் டிக்கெட்டு. முந்தின நாளே டிக்கெட் கொடுத்துட்டான். நான் காவல்துறை அதிகாரி, நேரத்தினுடைய அருமையை உங்ககிட்ட பேசுறவன். நேரத்துக்கு புறப்பட்டுட்டேன். மனைவியும் அழைச்சிட்டு போறோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு 2 நிமிஷம் லேட் அங்கே போகும்போது ட்ரெயின் இல்லை, ட்ரெயின் வரலன்னு நினச்சிட்டு போய் உட்காந்தேன். அரை மணி நேரம் ஆச்சு ட்ரெயின் வரல. ஒரு ஆள் வந்து கேட்டான், அரியன் ஆசியன் அப்படின்னு கேட்டான். எஸ் ஐ ஆம் அன் இண்டியன். ஒய் அப்படின்னு கேட்டேன். ஒய் யூ ஆர் சிட்டிங் ஹியர் அண்ட் வேஸ்டிங் யுவர் டைம்னா, ட்ரெயினுக்கு போகிறதுக்காக வந்திருக்கேன் காமிச்சேன். இந்த ட்ரெயின் 1 மணிக்கு 750 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற புல்லட் ட்ரெயின், ஏன் நேரம் பாய் தூரம் போயிருக்கோம், உனக்கு ட்ரெயின் இப்போ வராதுன்னா. மனைவி திரும்பி பார்த்தேன், 47,000 ரூபா போச்சு. சரி ஃப்ளைட் இருக்கா போகலாமான்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு அடி வச்சேன். ஒருத்தர் வேகமாக பிள்ளைங்களோட மனைவியோட பெட்டி பிடிக்கையோட வந்து ஏறினார். பார்த்தா இந்தியக்காரன் மாதிரி தெரியுது, அதுலேயும் தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பேசலாமான்னு ஒரு அடி எடுத்து வச்சேன். அவர் என்கிட்ட கேட்டார், என்ன கமிஷனர் சார் என்ன தெரியல, நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜு ஸ்ரீதர்னார், எங்கே வந்தீங்க என்ன, நீங்க என்ன ட்ரெயினை விட்டீங்களான்னு. நீங்க என்ன, நான் ஃபிளைட்டே விட்டேன். நாம் எங்கே இருக்கின்றோம் என்று பாருங்கள். நம்மிடம் என்ன குறைபாடு என்று யோசியுங்கள். ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டா சேர்ந்ததுனால பதவியை பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினையோ ஃபிளைட்டையோ கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை ஒரு வினாடி கண்ணை இருந்த காரணத்தினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை ஒலிம்பிக்ல ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடின்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. 155 வினாடிகள் ஓடி இருக்கின்றான். இதுவரை 199 மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்கான். 155 வினாடி தாங்க அவன் ஓடினது மொத்தமே. அப்படி என்றால் நினைத்து பாருங்கள் நேரத்தினுடைய அருமை என்ன என்று. இந்தியர்களினுடைய சராசரி வாழ்க்கை, தமிழர்களினுடைய சராசரி வாழ்க்கை 70 வயது. முதல் 30 வயது படிக்கிறது, கல்யாணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது. மீதமுள்ள 40 ஆண்டுகள். கடைசி 10 வருஷம் உடல் முடியாம ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரி. இடையிலே 30 ஆண்டுகள், 1 வருஷத்துக்கு 365 நாள். 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் நம்ம டிராவல் பண்றதுல போயிடும். மீதி 10,000 நாள், 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். மீதமுள்ள 5,000 நாட்களை நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாலும், மலேசியாவில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், அதை எப்படி உபயோகப்படுத்தினீர்கள் என்பதை வைத்தே உங்களுடைய வாழ்க்கை உலகத்தை ஜெயித்த வாழ்க்கையா இல்லையா என்பதை இந்த உலகம் முடிவு செய்கிறது. நம்ம எப்படி செலவு செய்யறோங்கிறத நீங்க தான் பார்க்கணும். காலையில் கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு யாரெல்லாம் சீக்கிரமாக எழுந்திருக்கின்றார்களோ அவர்கள் உலக வாழ்க்கையிலே வெற்றி பாதையிலே ஒரு அடி முன்னால் வைக்கின்றார்கள். சீக்கிரமாக எழுந்து சேவல்களை எழுப்புவோம்னு சொல்றது உண்டு. நான் காலையில அலாரத்தை 5 மணிக்கு வச்சுட்டு அலாரம் அடிச்சோன்னா ஒரு தட்டு தட்டிட்டு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னா மத்த நாட்டுக்காரன் நம்மளை முந்திட்டு போயிடுவோம். இதுல இருந்து தெரிவது என்ன, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று நான் சொல்லுவது உண்டு. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் தயவு செய்து படுக்கை விட்டு காலையில் சீக்கிரமாக இழக்கற்றுக் கொள்ளுங்கள். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை.